சொத்துக்குவிப்பு வழக்கு காரணமாக 2017 ஆண்டு சிறை சென்ற சசிகலா அவர்கள் தற்போது 4 ஆண்டுகள் கழித்து பெங்களூரு சிறையிலிருந்து விடுதலை ஆனார் என்பது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. மேலும் அவர் கொரோனா தொற்று அறிகுறி காரணமாக விக்டோரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு தொற்று குறைந்து தற்போது நலமாக இருப்பதாகவும் மருத்துவ அறிக்கை வெளியாகியது. இந்நிலையில் தண்டனை காலம் முடிந்து சசிகலா தற்போது விடுதலையாகியுள்ளது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. மேலும் இதுகுறித்தான விவரம் நம்முடைய செய்தியாளர் வாசுவிடம் கேட்கலாம். வணக்கம் வாசு, தற்போது சசிகலா அவர்கள் பெங்களூரிலிருந்து விடுதலையாகி உள்ளது அண்மை செய்தியாக வெளிவந்துள்ளது. அங்கு இதற்கு முன்பாக நடந்த அந்த சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக நடைபெற்ற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்ன நடந்தது, அதுக்கப்புறமா என்ன நடந்தது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கடந்த 4 ஆண்டுகளாக சொத்துக்குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் சசிகலா அவர்கள் அவருக்கு காய்ச்சல் இருப்பதாக பெங்களூரு சிவாஜி நகரில் உள்ள போரிங் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. மேல் சிகிச்சைக்காக அவர் விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் அவருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டது. வியாழக்கிழமை 10:30 அளவிற்கு அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் அவருக்கு கொரோனா சிகிச்சைக்கும் காய்ச்சலுக்கு உண்டான சிகிச்சையும் சேர்த்து அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் திட்டமிட்டபடி இன்று 27ஆம் தேதி காலை 10:30 அளவில் விடுதலை ஆவாரா, விடுதலை செய்யப்படுவாரா என்பது அவர் தொண்டர்களுக்கும் அவர் உறவினருக்கும் எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி இன்று காலை 10 அளவில் பெங்களூர் பரப்புநா நகர மத்திய சிறையிலிருந்து சிறைத்துறை கண்காணிப்பாளர் திரைத்துறை கண்காணிப்பாளர் லதா அவர்களும் 2 பேர்களுமே விக்டோரியா அரசு மருத்துவமனையில் சசிகலா தங்கி இருக்கும் அறையில் வந்து அதற்கு உண்டான முறைப்படி பின்னர் அவர் கையெழுத்து பெறப்படும் போது சசிகலா இந்த ஜெயிலில் கழித்த நாட்களை எப்படி கழித்தார் என்பதை கேட்டு அந்த ஜெயிலில் கழித்த நாட்கள் எப்படி கழித்தார் என்றால் வேலை செய்து கழிக்கவில்லை. அவர் கன்னட மொழியை கற்றுக்கொண்டார். கன்னட மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சரளமாக கன்னட பேசுவதற்கு கற்றுக்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவர் திட்டமிட்டபடி விடுதலை செய்யப்பட்டார். பின் அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு சென்று அவருக்கு சிகிச்சை அளிப்பதா, இல்லை என்றால் அவர் வீடு தனிமைப்படுத்திக் கொள்வாரா என்பதை சசிகலா அவர்களும் அவரது உறவினர்களுமே முடிவு செய்ய வேண்டும். ராம்குமார் வாசு, தற்போது சசிகலா அவர்கள் விடுதலையாகி உள்ளார், அவரை வரவேற்பதற்காக அவருடைய உறவினர்கள் யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்மையாக சசிகலா விடுதலை ஆவதை குறித்து அந்தந்த மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களும் அவரது உறவினர்களும் வந்த வண்ணமே உள்ளனர். இது குறித்து அந்த விக்டோரியா அரசு மருத்துவமனை வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் சசிகலாவின் உறவினர்களும் சசிகலா ஆதரவாளர்களுமே காணப்படுகின்றனர். இதனால் அங்கு போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் இருக்கின்றது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சருமான பழனியப்பன் தற்போது அம்மா முன்னேற்ற கழகத்தில் அவர் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களும் பின்னர் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து அவரது தொண்டர்களும் அவரது உறவினர்களும் வந்த வண்ணமே உள்ளனர். இது குறித்து பார்க்க போனால் இந்த விக்டோரியா அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதுமே சசிகலா அவர்களின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் குவிந்த வண்ணம் உள்ளனர். ராம்குமார், தற்போது வாசு அங்கிருந்து சசிகலா அவர்கள் தனியார் மருத்துவமனை சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அங்க இருக்கக்கூடிய எந்த தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்படுவார், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒரு பக்கம் பார்க்க போனால் தனியார் மருத்துவமனை மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அவர் மணிப்பால் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அவரை 3 அல்லது 4 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொண்டு அதன் பின்னர் அவர் வீடு திரும்ப திட்டமிட்டு இருப்பதாகவும் அவர் திட்டமிட்டபடி அவர் ஆதரவாளர்களும் உறவினர்களும் கர்நாடகா தமிழ்நாடு பகுதியான ஒசூர் என்ற இடத்தில் இருந்து அவருக்கு மிகுந்த ஆர்ப்பாட்டத்துடனும் ஆரவாரத்துடனும் அவரை அழைத்து செல்ல வேண்டும். சென்னைக்கும் மற்றும் ஒசூருக்கும் இடையே குறைந்தபட்சம் 30 இருந்து 50 இடங்களில் அவர் பேச வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளனர். இது குறித்து இன்று மாலை 6 அளவில் தெரியும் ராம்குமார். வாசு, நீங்க அமமுக தொண்டர்கள் அங்க வந்து குவிந்து சசிகலாவை வரவேற்புக்காக சொன்னீங்க, இன்னும் வந்து குடும்பத்தார் வந்து அங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க, முக்கியமா டிடிவி தினகரன் வந்து அங்க வந்திருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களே எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அவர் உறவினர்கள் அனைவரும். தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து விடுவார் என்று அவரது சசிகலா அவரின் அவரது வழக்கறிஞரான ராஜராஜ சோழன் தெரிவித்தார்.
பின்னர் இன்னும் அவரது உறவினர்களான விவேக் அவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் எல்லாம் வரப்போகுதாக தகவல் வந்திருக்கிறது. இன்னும் டிடிவி தினகரன் அவர்களோ விவேக் அவர்களோ மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து சேரவில்லை, இன்னும் சிறிது நேரத்தில் வருவார் என்று தகவல் வந்துள்ளது. ராம்குமார் வாசு, தற்போது சசிகலா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் தான் சென்னைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில் வந்து அதற்கு முன்பதாகவே அவர்கள் வந்து வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இது குறித்தான எதுவும் தகவல் வெளியாகி இருக்கா? சசிகலா அவர்கள் இதற்கு முன்னதாகவே வந்து வந்து இது வந்து வீடு திரும்பினாலும் அவர் யாரையும் சந்திக்க கூடாது. ஏன் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி. அதனால் அவர் 7 தினங்களுக்கு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அவருக்கும் அவரது உறவினர்களுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் நல்லது என்று கருதப்படுகிறது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு மிக்க நன்றி. வாசு.